Hi, this is Madhu from BOP channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா law of contracts உள்ள overview and outline தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அந்த கண்டென்ட்ல வந்து என்னென்ன கொடுத்திருக்காங்க, நம்ம contract 1ல வந்து என்ன டாபிக்ஸ் படிப்போம், contract 2ல வந்து என்ன டாபிக்ஸ் படிப்போம், அதோட செக்ஷன்ஸ் என்னென்ன, அதுல வந்து எத்தனை சாப்டர்ஸா நம்ம டிவைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து பாப்போம். சோ சாப்டர்ஸ் வந்து நீங்க வந்து சாப்டர்ஸ் எதுக்காண்டி படிக்கிறீங்க அப்படினா, சோ நம்ம மெமரிஸ் பண்றதுக்கு. இது செக்ஷன்ஸ், இப்ப இத்தனை செக்ஷன்ஸ் இருக்கு அப்படினா இத்தனை செக்ஷன்ஸே நம்ம சாப்டர் வைஸா படிச்சோம்னா ஈஸியா வந்து நமக்கு மெமரியில நிக்கும். அதுக்காண்டி தான் நம்ம சாப்டர்ஸ் வச்சு படிக்கிறது. சோ செக்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து லா ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ்ல வந்து அபிஷியலா எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நீ ஞாபகம் வச்சுக்கணும். அமெண்ட்மெண்ட்ஸ் சேர்க்காம அபிஷியலா லா ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ்ல வந்து எத்தனை செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். சரியா, அதை மட்டும் நீங்கள் கிளியராக நான் யோசிக்கணும். ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து லா ஆஃப் கிரைம்ஸில் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது, எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, இந்த ஐபிசி லா ஆஃப் கிரைம்ஸ் ஐபிசி 1860 எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது, அதை எத்தனை சாப்டர்ஸாக நம்ம டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ 23 சாப்டர்ஸாக நம்ம டிவைட் பண்ணி 23 சாப்டர்ஸ்லேயும் 511 செக்ஷன்ஸை நம்ம ஒரு ஒரு சாப்டர்ஸ்க்கும் எத்தனை எத்தனை செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காக அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ இதோட PDF அண்ட் வந்து நான் லிங்க்கு கீழே கொடுத்துருந்தேன் வீடியோ கீழே. ஸோ வீடியோ கீழே வந்து நீங்கள் வந்து மெசேஜ் ரெக்வஸ்ட் கேட்கும். ஸோ மெசேஜ் ரெக்வஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் அதோட PDF-ஐ, உங்களுக்கு வந்து மெயிலில் வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெலிகிராமில் இருக்கீங்கன்னா டெலிகிராமில் வந்து என்னோட கனெக்ட் ஆகிக்கோங்க, நான் அதில் வந்து என்னோட PDF வந்து சென்ட் பண்ணி விட்டுருவேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்கன்னா என்னோடய பிக்கை வந்து நான் அதில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம லா ஆஃப் கான்ட்ராக்ட்ஸில், ஸோ நம்ம இப்போ ரெண்டு செமஸ்டர் சேர்த்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுத போகிறனால ஃபஸ்ட்டு செமஸ்டரும் செகண்ட் செமஸ்டரும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு அவுட்லைனாக போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் படிக்கும்போது கான்ட்ராக்ட் 1க்கு இந்த டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும், கான்ட்ராக்ட் 2க்கு இந்த டாபிக்ஸ் படித்தா போதும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம லா ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் 1 & 2 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அதில் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 266 செக்ஷன்ஸ், 266 செக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதை வந்து 11 சாப்டர்ஸாக நம்ம டிவைட் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ 11 சாப்டர்ஸாக வந்து இப்போ வந்து 266 செக்ஷன்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எத்தனை சாப்டர்ஸ் படிக்க போகிறோம், செகண்ட் செமஸ்டரில் எத்தனை சாப்டர்ஸ் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து கான்ட்ராக்ட் 1 ஆர் ஜென்ரல் கான்ட்ராக்ட்ஸ் படிப்போம். அதிலோட சாப்டர் வந்து 1 to 6 டிவைட் பண்ணி செக்ஷன் 1 to 75 வரை நம்ம ஃபஸ்ட்டு செமஸ்டரில் படிப்போம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் செமஸ்டரில் வந்து கான்ட்ராக்ட் 2 ஆர் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ், அதோட சாப்டர்ஸை வந்து 8 to 10 வரை டிவைட் பண்ணிவிட்டு அதோட செக்ஷன்ஸ் வந்து 124 to 238 செக்ஷன்ஸ் வரை படிப்போம். இப்போ உங்களுக்கு டவுட், 76 to 123 செக்ஷன்ஸ் வந்து எங்கே போச்சு அப்படிங்கிறத படிப்போம். ஃபஸ்ட் செமஸ்டரில் இந்த செக்ஷன்ஸ் படிக்கிறோம், செகண்ட் செமஸ்டரில் இந்த செக்ஷன்ஸ் படிக்கிறோம். ஸோ 76 to 123 செக்ஷன்ஸ் வந்து என்னாச்சு அப்படிங்கிறா, அது வந்து அது ஒரு சாப்டர் 7. ஸோ அது வந்து சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் அதோட சாப்டர் நேமு, அது வந்து ரிப்பில் பண்ணிட்டாங்க. ஸோ ரிப்பில்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரத்து செய்யப்பட்டது, அந்த ஆக்டை வந்து ரத்து செய்யப்பட்டுட்டாங்க. அது வந்து இப்போதைக்கு வந்து நடைமுறையில் இல்லை, ஆனால் வந்து அந்த ஆக்டை பற்றி நம்ம என்னென்ன இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து நம்ம கான்ட்ராக்ட் 2 வந்து இந்த சேல்ஸ் ஆஃப் குட் ஆக்ட்ஸ் வந்து நம்ம படிப்போம். ஸோ இப்போ வந்து நான் இந்த அவுட்லைனில் வந்து இது வந்து ரிப்பிலான ஆக்ட்னால நான் வந்து சென்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து 238 வரை நம்ம க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ 1 to 75 வரை சொல்லிட்டோம், 76 123 வரை செக்ஷன்ஸ் வந்து சேல்ஸ் ஆஃப் குட், அது வந்து ரிப்பீல்ட் ஆயிடுச்சு அந்த செக்ஷன்ஸ். அதுக்கடுத்து வந்து 124 to 238 செக்ஷன்ஸ் வந்து கான்ட்ராக்ட் 2 அண்ட் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸில் படிப்போம். அதுக்கடுத்து 239 to 266 செக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆஃப் பார்ட்னர்ஷிப், அதோட சாப்டர் வந்து 11. ஸோ இதையும் வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க, பார்ட்னர்ஷிப் ஆக்டையும் வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இந்த ரெண்டு ஆக்டுமே வந்து நடைமுறையில் இல்லாதனால நம்ம இந்த சாப்டர்ஸ்லாம் படிக்க மாட்டோம், ஆனால் வந்து நம்ம தனியாக படிப்போம். ஸோ இது வந்து நம்ம செகண்ட் செமஸ்டரில் கான்ட்ராக்ட் 2 ஆர் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸில் சேல்ஸ் ஆஃப் குட்னா என்ன அந்த அந்த ஆக்டை பற்றி ஃபுல்லாக படிப்போம். அதே மாதிரி ஆஃப் பார்ட்னர்ஷிப்பை பற்றி நம்ம ஃபுல்லாக படிப்போம். இன்னொன்று வந்து கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இருக்குது, ஸோ அதுவும் வந்து நம்ம படிப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவர்வியூ
அந்த அவுட்லைன் அந்த லா ஆஃப் கான்ட்ராக்ட்ஸா ரெண்டு ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் அண்ட் செகண்ட் கான்ட்ராக்டோட அவுட்லைன் மாதிரி போட்டிருக்கு. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து 266 செக்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செமஸ்டரில் கான்ட்ராக்ட் ஒன்ல எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது, கான்ட்ராக்ட் டூவில் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது, அதில் என்ன செக்ஷன்ஸ் வந்து ரிப்பில் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கான தான் இந்த அவுட்லைன். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கான்ட்ராக்ட் ஒன் அண்ட் ஜென்ரல் கான்டெக்ஸில் இந்த 1 to 75 வந்து எத்தனை சாப்டர்ஸ், 1 to 6 சாப்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ 1 to 6 சாப்டர்ஸ் என்னென்ன ஹெட்டிங்ஸ் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கான்ட்ராக்ட் டூவில் 8 to 10 வந்து என்னென்ன டாபிக்ஸ் நேம்ஸ்னால் இருக்குது, என்னென்ன சாப்டர்ஸ் நேம்ஸ்னால் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து வந்து இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து அதுலேருந்து எத்தனை பார்ட்ஸாக பிரியுது அப்படிங்கிறதுனா நம்ம அவுட்லைன் வந்து ஓவர்வியூ வந்து பார்ப்போம். ஸோ ஸ்டே கனெக்டட். ஸோ இங்கே வந்து தொடர்ந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து போடுங்க அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ நான் அப்போ தான் வந்து இன்னும் நிறையா வந்து கலெக்ட் பண்ணி நான் வந்து போடுவேன். ஸோ அப்போ தான் எனக்கு என்னையும் வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதோட PDFஓட லிங்க் வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மெசேஜ் ரெக்வஸ்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் ரெக்வஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரெக்வஸ்ட் வரும் மெயில், நான் அது வந்து உங்களுக்கு PDF வந்து ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு மெயில் வந்துடும். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் டெலிகிராமில் இருக்கீங்கன்னா டெலிகிராமில் நான் உங்களுக்கு PDFஆகவே சென்ட் பண்ணி விட்டுறேன். இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பிக் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதிலேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதிலேயே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம், வீடியோஸ்லேயே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து லா ஆஃப் கிரைம்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதோட நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம 1 இயர்க்குள்ள சிலபஸில் வந்து என்னென்ன சாப்டர்ஸ்க்கு என்னென்ன அவுட்லைன்ஸ் போடலாம், என்னென்ன ஓவர்வியூ இருக்குது, எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.